வணக்கம். வெல்கம் டு இன்டெகிரிட்டி இன்டர்நேஷனல். கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் வந்து நிறைய இந்தியா கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, இன்ஸ்டியூட் இருக்குது ஃபார் அந்த ஏபி ப்ரிப்பரேட்டரிக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் நாங்கள் எப்படி வித்தியாசப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ நார்மலாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு 12 days கிளாஸ் வச்சு, ஸோ அதில் அந்த ஷார்ட் டைமில் ஸோ அத்தனை கோட் புக்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்க கால்குலேஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஸோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் அது மாதிரி போய் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது நான் என்ன மாதிரி, ஆக்சுவலாக நான் பேசிக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கேன். ஸோ வந்து நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸோ ரொம்ப டெப்த்தாக அந்த மெட்டலர்ஜி அதிலலாம் இருக்காது. ஸோ அந்த 12 days பீரியடில் இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸு அந்த கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த 12-15 days அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கு மேலே நான் பயங்கர எஃபோர்ட் பட வேண்டியதாக இருந்துச்சு. என் கேட்டகரி அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டோம்னா, ஸோ அவங்க வெல் நாலேஜாக இருந்தாலும் இல்லை வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டைஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து எக்ஸாமுக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நாங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒரு பர் டேக்கு 10 hours கிளாஸ் வச்சு ஃபுல் டைம், இந்த இடையில 10 hours போர்லாம் அடிக்காதுங்க, ஃபுல் டைம் வந்து நாங்கள் இடையில ஏதாவது நீங்கள் இப்போ என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் அது மாதிரிலாம் வச்சு போர் அடிக்காமல் 1 month ஃபுல் அண்ட் ஃபுல்லு கமிட்டடாக இந்த இந்த எக்ஸாம்ஸுக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாவே நீங்கள் வெளியில் போகும்போது எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போகும்போது கண்ணை மூடிட்டு போகலாம். ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டில் சில பேர் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதை வச்சு, அதெல்லாம் நாங்களும் மாடல் கொஸ்டின்ஸை வச்சு கடைசியில் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இப்போ உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த 20 days எதுவுமே இருக்காது. 20 days ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம சப்ஜெக்ட் போகிறோம், கேல்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறோம், டெய்லி வந்து என்னென்ன அன்னைக்கு வந்து போர்ஷன் எடுத்துருக்குறோமோ அன்னைக்கு உள்ளது காலையில் எடுத்தது உள்ள காலையில் வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம் வரைக்கிறோம், மதியானம் எடுத்தது மதியானம் ஒரு எக்ஸாம் வரைக்கிறோம், ஈவினிங் டைமில் கேல்குலேஷன்ஸ் வந்து நாங்கள் போர்டில் நாங்கள் நடத்தி நீங்கள் வந்து இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்குள்ளேயே உட்காந்து இங்கே குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணுறத விட நல்லாவே ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக அந்த இது கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் யார்ட்டையும் நம்ம அடுத்தது கிளாரிஃபிகேஷனே போகாமல் எப்படி வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும் ஒரே டைமில் அதுக்குள்ளே ப்ராக்டிஸை நாங்கள் கொடுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ இனிஷியலாகவே நாங்கள் பயங்கர பூஸ்டில் இருக்கோம். மற்றவங்கள விட நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கம் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து சில டேர்ம்ஸ் டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஸோ வரவங்களுக்கு வந்து அதுனா அப்போ அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்படி அதுமாதிரி என்னன்னு தெரியாததெல்லாம் ஒரு நம்ம நார்மலாக ஒரு 15 days கிளாஸில் போயிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கே நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா வந்திருக்கவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, வேலை லீவில் வந்திருப்பாங்க, அந்த கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவோம், அதிலே நம்மளுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் போயிடும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அதை கேட்குறதுக்கு கூச்சப்படும், இதில் வந்து எதுவுமே வேணாங்க. எவ்வளோ தூரம் கீழே இறங்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவோம். அதே மாதிரி எந்த டவுட்டும் இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ லெக்சர் எடுக்க போகிறது வந்து ஜஸ்வந்தர் சிங்னு அவர் குஜராத்தில் வராரு. அவர் வந்து ஏற்கனவே அவர் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு வந்து அவரை பற்றி தெரியும், டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கு. அது மாதிரி வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுறதுல அவர் பயங்கர எக்ஸ்போசர் உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ மீன் டைம் நாங்கள் 2-3 ஸ்டாஃப்ஸ் இருப்போம். இப்போ கல்ஃப்லேருந்து கூட வந்து நாங்கள் ஆத்தரைசிங் இன்ஸ்பெக்டர்ஸ் 2-3 பேர் நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதாவது அப்புறம் ஆரம்பத்தில் அப்ரூவ் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சைட்லேருந்து வியூஸ் வரும், எக்ஸாம்ஸில் எங்கெங்கே ஃபெயிலியர் ஆகும், எந்தெந்த இடத்துல நம்ம முழிப்போம், ஸோ ஒரு சேம் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த டவுட்டுமே வராது, எல்லாத்தையுமே நாங்கள் கிளியர் பண்ணி 1 month வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளில போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக தான் போவீங்க. எக்ஸாம் எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் போவீங்க. அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம ஃபார் ஒரு கிளாஸுக்கு போயிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போகணும், இல்லை வந்து வீட்டுக்கு போவோம், குழந்தைங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இதனால் ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து காலையில் 4 PM இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த பானை பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், 10 hours கிளாஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வீட்டுக்கு புக்ஸே கொண்டு போக வேண்டியதில்லை. இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி இங்கேயே போட்டு வீட்டில் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து காலைல வந்து 1 month இதே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடும். ஸோ வந்து என்னோட ஒப்பு வரைக்கும் ஸோ நாங்கள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி நாங்கள் இதில் இருந்தோம் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் நாங்கள் எஃபோர்ட் கொடுக்குறோமோ கண்டிப்பாக எங்களோ எஃபோர்ட் கொடுப்போம். ஸ்பெஷல்னு சொன்னோம்னா எங்களுக்கு அவ்வளோதான். கண்டிப்பாக டெய்லி காலையில்
என்ன நடத்துகிறோமோ அதுக்குள்ளே எக்ஸாமினேஷன் உண்டு. அந்த எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்னென்ன புரியலையோ அதை வந்து இதை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்து மதியான செஷன் ஆரம்பிப்போம். அது மாதிரி ஈவினிங் கால்குலேஷன்ஸ், என்ன கால்குலேஷன் இருக்கோ மொத்தமாக 15-20 கால்குலேஷன் இருக்குன்னா 20 நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ எத்தனை தர முடியுமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் யாரையுமே கேட்காம ஓகே இந்த இந்த கால்குலேஷனாக இந்த பேஜுக்கு போகணும், டக்கு டக்கு இந்த டேபிள் போகணும், இந்த டேபிள் கிடையாது, இந்த டேபிள் போகணும், இதை போகணும், இதை போகணும். ஸோ எல்லாத்தையும் உங்களை ஃபெமிலியர் பண்ணி 100% எங்கள் எஃபோர்ட் கொடுத்து உங்களுக்கும் 100% உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறது எங்களோட டீமாக இருக்கு. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி, இப்போ யார் யாரெல்லாம் அந்த ஏபிஐ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஇ முடித்தவங்க பிஇ முடித்ததுலேருந்து 1 இயர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இது வந்து ஏபிஐ அவங்களோட மேண்டேட்டரி ரெக்குமெண்ட் அது. ஸோ அடுத்தது டிப்ளமா, டிப்ளமா படித்தவங்க வந்து டிப்ளமா முடித்ததுலேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சரி 12th படிக்கிறவங்க படிக்கலாமா, படிக்கலாம். 12th படித்தவங்க 12th முடித்ததுலேருந்து ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன் ஸோ நான் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா, 10th அண்ட் அப்போ நீங்கள் 10th மட்டும் படிச்சிருக்கீங்க அது கீழே இருக்கவங்க யாரும் பண்ண முடியாது. 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு ஃபீல்டு ஓரியன்டாக ஓகே எல்லாத்துலேயும் நீங்கள் ஓரளவு நாலேஜபிள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்னால் இந்த கோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இப்போ இதெல்லாம் வந்து பெரிய படிப்பு அப்படிலாம். ஆக்சுவலாக அவங்க ரூல் படி ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும், நீங்கள் வாங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் வந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்கேஜி லெவல்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு டேம்ஸ் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரியலையா வீடியோ காமிப்போம். வீடியோவில் வந்து யூடியூப்பில் எல்லாமே இருக்குது ஸோ வீடியோ காமிச்சு அது எல்லாத்தையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி புரியலையா பக்கத்தில் எங்கேயா முடிஞ்சிச்சுன்னா டெமோ காட்டி உங்களுக்கு எப்படியாவது அதில் ஃபெமிலியர் ஆக்கி. ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க நம்பி எனக்கு வந்து மாடல் கொஸ்டின் அப்புறம் எனக்கு இது இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிலாம் இல்லாமல் எந்த கொஸ்டின் இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு எங்களால் உங்களை ரெடி பண்ண முடியும். ஸோ நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் வந்து அசூரன்ஸ் கொடுக்குறோம். வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வெளி ஸ்டேட்டில் இருந்தாலும் வரலாம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு டியூட்டர்ஸ் வந்து ஜஸ்மிந்தர் ஹிந்தி பார்த்துக்குவாரு, நான் தமிழ் பார்த்துக்குவேன், கேரளாலேருந்து இருந்தாலும் மலையாளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி. ஸோ வந்து இந்த எல்லா லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, பேசிக்லேருந்து நாங்கள் வந்து எல்லாத்தையுமே எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் உங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வெல்கம் ஆல் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை நீங்கள் வரலாம். ஸோ பேசிக்காக கிளாஸஸ் இங்கிலீஷில் இருக்கும், யார் யார் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்களோ அவங்கவுங்க லாங்குவேஜில் தனியாக நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் ஏபிஐ ஏபிஐனா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட். ஸோ இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி, பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதிலலாம் வந்து இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களோட ஸ்டாண்டர்டு கீழே இயங்கிட்டு. ஸோ இப்போ நம்ம ஏன் ஏபிஐ பண்ணோம் அப்படின்னா, இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் இல்லை அவங்களோட இது ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஏபிஐ வந்து இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் தனியாக வச்சு, ஸோ அது கீழே நம்மளை வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் கோர்ஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நம்மளை ஃபெமிலியர் ஆக்கி வந்து அவங்க நம்மளை காம்பிடன்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கிற பர்சனல்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் ஃபார் ஒர்க் வித் ஏபிஐ எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க கோர்ஸில் ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 510, 570, 653 இது காமனாக நம்ம பேசுகிறது, இன்னும் நிறைய கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 510னா அது வந்து வெசலுக்கு உள்ளது, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன், ரிப்பேர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் அதை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் தான் அதுக்குள்ளே ஆத்தரைஸ்ட் பர்சன் யாரெல்லாம் ஏபிஐயில் சர்டிஃபிகேஷன் மெம்பராக இருக்கிறாங்களோ. ஸோ அதே மாதிரி 570 இது பைப்பிங்க்கு உள்ளது, ஃபுல்லாக ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள பைப்பிங்கு அது இன் சர்வீஸில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து அந்த 570 கூட யூஸ் பண்ணுறாங்க. 653 அது வந்து டேங்க்கு அதுக்கெல்லாம். ஸோ இந்த இது அந்தந்த செப்பரேட் கோட்ஸில் வந்து யார் யார் ஃபெமிலியர் இருக்காங்களோ அதில் தான் அவங்க மட்டும்தான் அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆத்தரைசேஷன் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் வந்து இப்போ ஏபியோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அவங்க என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களோட கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ப்ராக்டிஸ், அவங்களோட கால்குலேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபெமிலியராக இருக்குமா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபெமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சர்டிஃபிகேஷன் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகும். அவங்க சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறதே நம்மளை வந்து காம்படென்ட் பண்ணி நம்மளுக்கு அவ்வளோ ஸ்டஃப் இருக்குதா, நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்கூல்லாம் கரெக்டாக பார்க்க முடியுதா, ஸோ இதெல்லாம் செக் பண்ணி அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ இன்டென்ஷன் என்னென்னா, நாங்கள் எப்படிலாம் வந்து மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இன்னும் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான். இப்போதைக்கு இனிஷியலாக வந்து ஏபிஏ பண்ணுறோம், டே பை டே வந்து சி சூப்பர் மற்ற எல்லா சர்டிஃபிகேஷனும் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு மொதல் ஒரு மூணு பேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களோட மேக்ஸிமம் பண்ணுங்க, ஏன்னா நாங்களும் மார்க்கெட்டை பிடிக்கணும் சார். ஸோ அதனால் நாங்கள் இதை கண்டினியூஸாக தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து இனிஷியலாக வந்து எவ்வளோக்கு அவர் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ, ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்சில் வரவங்கலாம் அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1 மந்த்து ட்ரைனிங் கொஞ்சம் லாங்கு தான், ஆனால் கண்டிப்பாக போர் அடிக்காமல் எப்படி ஈஸியாக கொண்டு உண்மை கொண்டு போய் கண்டிப்பாக உங்களை எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேங்க்யூ.